ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பால் கறக்கிற மாட்டுல வந்து காம்புல புண்ணு இருக்கும், அது எப்படி ஒரு மாட்டுல இன்னொரு மாட்டுக்கு பரவுது, அதே மாதிரி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த பால் கறக்கிற மாட்டுக்கு காம்புல புண்ணு இருக்குங்க, அந்த காம்புல புண்ணு இருக்கிற மாட்டுக்கு எப்படி ஒரு மாட்டுல இன்னொரு மாட்டுக்கு பரவுதுன்னா, பால் கறங்க பக்கத்தால வீட்டுல பால் காம்புல புண்ணு இருந்துச்சுன்னா அதை வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கறக்கும் போது கை கழுவிட்டு வந்து கலக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க மூலயமா வந்து இந்த நம்ம மாட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் தோட்டத்தில் அஞ்சாறு மாடு இருக்குன்னா, இது ஒரு மாட்டுக்கு புண்ணு வந்துருச்சுன்னா இந்த மாட்டை வந்து பால் கறவை வந்து கடைசியாக கறக்கணும். அதை விட்டு இதை முதல்ல கறந்துட்டு அடுத்த மாட்டுக்கு கறந்தோம்னா இதுலேருந்து அடுத்த மாட்டுக்கு இந்த புண்ணு வந்து வந்துருங்க. அதே மாதிரி இப்போ பால் காம்பில் வந்து புண்ணு வந்துருச்சுன்னா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியும் மாடியும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பொட்டாசியம் பெர்மனேட் பவுடர் வந்து சுடுதண்ணியில் ஒரு சக்க சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலக்கினீங்கன்னா வயலட் கலராக வரும். அதை வச்சு மாடை வந்து மாட்டோட காம்பை வந்து கழுவணும். அதுக்கப்புறமா துண்டு வச்சு தொடச்சிட்டு போரிக் ஆசிட் பவுடரில் வேப்பண்ணை மஞ்சத்தூள் கலந்து அந்த நாலு காம்புலையும் தடவி விட்டு வந்தோம்னா காலையில் சாயந்தரமும் தரணும்னா ஒரு 15 நாளில் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடுங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, டவுட் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.